வணக்கம் மாணவர்களே, சென்ற வகுப்பில் நம்ம வாழ்த்தலாம் வாங்க அப்படிங்கிற பாடத்தை நம்ம பார்த்தோம். இன்றைய வகுப்பில் அந்த பாடத்தோட எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ், பொருள் தருக. வண்ணம் அப்படின்னா கலர், அதுக்கு தமிழ் என்னாவது வண்ணம் கலர்னு சொல்லுவாங்க. அதுக்கு பொருள் வந்து நிறம், நீ ர இம் நிறம். அழகாக, நேர்த்தியாக, நே இர் இத்தியாக நேர்த்தியாக. நன்றாக, அருமையாக, அருமையாக அருமையாக. ஆர்வத்துடன், ஈடுபாட்டுடன். நடுவில், இடையில், புரியும்படி, விளங்கும்படி. அடுத்த எக்ஸசைஸ் எதிர்ச்சொல் தருக. வந்தான், போனான். அழகாக, மோசமாக. இல்லை, உண்டு. போகிறேன், வருகிறேன். அடுத்த எக்ஸசைஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரித்து எழுதுக. ஒரு சொற்கள் கொடுத்துருப்பாங்க, அதை பிரித்து ரெண்டாக எழுதுறோம். நினைவூட்டி, நினைவு ப்ளஸ் ஊட்டி. எழுத போகிறேன், எழுத ப்ளஸ் போகிறேன். அந்தந்த, அந்த ப்ளஸ் அந்த. அடுத்த எக்ஸசைஸ் சேர்த்து எழுதுக. சொல்ல ப்ளஸ் தான், சொல்லத்தான். நினைவு ப்ளஸ் ஊட்டி, நினைவு ஊட்டி. அடுத்தது பாருங்கள், பொறுத்துக. மயில், இறகு. வகுப்பு, ஆசிரியர். பிறந்த நாள், வாழ்த்து. ஆங்கில மாதங்கள் 12. வண்ணம், தீட்டு. ஓகே மாணவர்களே, மொத்தம் எத்தனை 5 எக்ஸசைஸ் இன்றைக்கி நடத்திருக்கேன் மேம். இந்த 5 எக்ஸசைஸே நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா தமிழ் நோட்டில் வாழ்த்தலாம் வாங்கன்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஹெட்டிங் போட்டுட்டு பொருள் தருக 6 இருக்குது, அடுத்தது எதிர்ச்சொல் 4, பிரித்து எழுதுக 3, சேர்த்து எழுதுக 2, பொறுத்து எழுதுக 5. கம்மியாக தான் மேம் நடத்திருக்கேன். இந்த நடத்தின போர்ஷனை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ் நோட்டில் ஒரு முறை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே மாணவர்களே, அதோட நீ ஹோம்ஒர்க் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே குழந்தைகள் தின விழா கொடுத்துருக்கேன், பாரதியார் பற்றி 5 வரிகள் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாமே ஃபஸ்ட்டு 2 வரியாக படித்து படித்து என்ன பண்ணுறீங்க, நம்மளுடைய ரஃப் நோட்டில் எழுதி பாருங்கள். அப்படியே நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு லைன் கொடுத்தாலே இந்த வாரம் ஃபுல்லாகவே 5 லைன் கண்டிப்பாக நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியும். மனப்பாடம் பண்ணும்போதுமே எழுத்துக்களை சொல்லி எழுதுங்க. அப்போ தான் ஒவ்வொரு சொற்களை சொல்லி சொல்லும்பொழுது ஒவ்வொரு சொற்களுக்கும் கண்டுபிடிச்சி எழுதுவீங்க. அப்படி மனப்பாடம் பண்ண ஒரு பாடம் நமக்கு எழுதும் பொழுது எழுத்துப்பிழை வராமல் இருக்கும். ஓகே மாணவர்களே, அதனால் மறக்காமல் கட்டுரையும் அப்படியே சைட் பை சைடாக படிச்சுட்டே இருங்க. அதோட ஆத்திச்சுடியும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஏன்னா அதெல்லாம் மனப்பாட பகுதிங்கும் போது அதை நம்ம எப்பொழுதுமே தயார் நிலையில் இருக்கணும். நம்ம இப்போ எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா நல்லா பிழை இல்லாமல் எழுதி 5 மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். அதெல்லாம் அந்த மாதிரி இதை தான் நம்மளால் டேலண்ட் ரொம்ப உருவாக்க முடியும் அப்படின்னா நம்மளால் படிக்கணும். அப்போ எழுத்துக்களை சொல்லி படிங்க மாணவர்களே. மறக்காமல் நான் சொன்னக்கு நடத்தின எக்ஸசைஸாக தமிழ் நோட்டில் ஒரு முறை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு எனக்கு அதை ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி மாணவர்களே.